Dear students, a warm welcome to Kalabharathi Academy. In the video, we will talk about hydroxy compounds. In organic compound, OH functional group present and the compound hydroxy compound. OH is hydroxyl group, that is the functional group. Okay. Aliphatic hydrocarbon அல்லது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கலாம். இந்த அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்லேயோ அல்லது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்லேயோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஓஹெச் குரூப் இருந்தது அப்படின்னா அந்த குரூப் அதை என்ன காம்பவுண்ட் சொல்லணும் அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட் சொல்லணும். ஓகே, ஸோ ஹியர் திஸ் இஸ் மீத்தேன்லேருந்து மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஓஹெச் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ இது என்னென்னு சொல்லலாம், மெத்தனால். இங்கே ஈத்தேன் CH3, this is ethane. Ethane la oru hydrogen ku badalaga, this is CH3, CH2, OH. Okay, so this is ethanol. Okay, idhu hydroxy compound. Adhe maari inga parunga benzene ring, that is the aromatic ring. Aromatic ring la oru hydrogen ku badalaga ena substitute a irukku, OH. So this is called phenol. So idhu hydroxy compound dhaan. அதே மாதிரி நாஃப்தால், நாஃப்தாலில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு ஓஹெச். அப்போ இதுவும் ஹைட்ராக்சி காம்பவுண்டு. ஓகே, ஸோ இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிற இந்த டிட்டர்ஜென்ட்ஸ், இந்த ஆன்டிசெப்டிக்ஸ், கிருமிநாசினி, இது எல்லாத்துக்கும் இதில் எல்லாத்தோடைய மூலப்பொருட்களாகவும் இது தான் இருக்குது. ஓகே, இது போக நம்ம டே டு டே லைஃப்பில் இவ்வளோ ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்குறோம்னு பாருங்கள். நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச், உணவு, அந்த உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓஹெச் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம எழுதுகிற பேப்பர், அது போக நம்ம வியர் பண்ணுற காட்டன் ட்ரெஸ், இதுலேயும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸும் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் தான். அது போக நம்ம குடிக்கிற பால் எடுத்துட்டிங்கன்னா அதில் லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுவும் ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்டு. நம்ம சாப்பிட்ற சர்க்கரை, அதில் சுக்ரோஸ், அந்த சுக்ரோஸும் ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்ட் தான். ஓகே, இது போக பாருங்கள், ரோஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ப்ளசன்ட் ஸ்மெல் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு காரணம் இந்த ஜெரேனியால் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ், அதில் பாருங்கள் ஒரு ஓஹெச் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த மின்ட் லீவ்ஸ், புதினா இலை, இதுக்கு காரணம் இந்த புதினா இலையிலேருந்து வர்ற வாசத்துக்கும் காரணமானது என்னது அப்படின்னா மென்தால் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ், அதுலேயும் பாருங்கள் ஒரு ஓஹெச் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இது போக நம்ம காய்ச்சல்னால் போடுற மாத்திரை பாராசெட்டமால், அந்த பாராசெட்டமாலோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓஹெச். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஹைட்ராக்சி காம்பவுண்ட். இது போக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம், அதில் பர்டிகுலராக வெனிலா ஃப்ளேவர், அந்த வெனிலா ஃப்ளேவருக்கு காரணமாக இருக்கிறது வேனிலின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அதில் பாருங்கள் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு, ஓஹெச் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் ஏகப்பட்ட ஆர்கானிக், ஏகப்பட்ட ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். அது போக கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாடியிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் எக் யோல்ஸ் மஞ்சக்கருளையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுலேயும் பாருங்கள் ஓஹெச் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ரெட்டினால், நம்மளோட கண் பார்வைக்கு விட்டமின் ஏ, அதான் ரொம்ப ரொம்ப தேவை இல்லையா, அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த ஓஹெச் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஏகப்பட்ட ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எளிதாக படிக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ரெண்டாக பிரிச்சிருக்கான். ஓகே, ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஆல்கஹால்ஸ், இன்னொன்று ஃபீனால்ஸ். வாட் ஆர் ஆல்கஹால்ஸ்? ஆல்கஹால்ஸ் அப்படின்னா ஒரு அல்கைல் கார்பனோடையோ அல்லது அல்கைல் கார்பனோடையோ அல்லது சப்ஸ்டிடியூட்டட் அல்கைல் கார்பனோடையோ ஓஹெச் குரூப் டைரக்டாக அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லணும், ஆல்கஹால்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அல்கைல் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், CH3 ஓஹெச் மெத்தில் குரூப்போட ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கு, ஸோ இட் இஸ் மெத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி CH3CH2OH, ஸோ திஸ் இஸ் எத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து சைக்ளோஹெக்ஸனால், இது சைக்ளோஹெக்ஸேன் ரிங் சிஸ்டத்தில் ஒரு ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கு, ஸோ திஸ் இஸ் சைக்ளோஹெக்ஸனால். அப்போ இதுவும் இதுவும் அல்கைல் கார்பன். இங்கே பென்சைல் ஆல்கஹால், இது எதுக்கு, இந்த கார்பன் எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சப்ஸ்டியூட்டட் அல்கைல். எப்படி, ஒரு திஸ் இஸ் மெத்தனாலில் CH3OH, அந்த CH3ல ஒரு ஹெச்சுக்கு பதில் ஒரு ஓஹெச் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு, இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதில்
என்ன சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, ஒரு ஃபினாயில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆல்கைல் குரூப்போட ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கனால இது எதுக்கு கீழே தான் வருது, ஆல்கஹால்ஸ். ஸோ இட்ஸ் கால்டு பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால் இஸ் அன் ஆல்கஹால், வில் கமாண்டர் ஆல்கஹால்ஸ். இது எல்லா இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னா, தே ஆல் ஹாவ் அலிஃபேட்டிக் கேரக்டர். ஓகே, அண்ட் நவ் இஃப் the OH group is attached to an aromatic ring system, that is to the, if the OH group is attached to the carbon of the aromatic ring system, then it is called phenol. So எந்த அரோமேட்டிக் ரிங் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட ஒரு டைரெக்டாக ஓஹெச் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபினால்ஸ். இப்போ இது எடுத்துக்கோங்க, இது நாஃப்தலின் ரிங் சிஸ்டம். இங்கே நாஃப்தலின் ரிங் சிஸ்டம், இட் இஸ் டூ பென்சீன் ரிங்ஸ் கண்டன்ஸ் டுகெதர். அப்போ இதுவும் அரோமேட்டிக் சிஸ்டம். இதுலேயும் என்ன அட்டாச் ஆயிருக்கு, கார்பனோட நேரடியாக ஓஹெச் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அரோமேட்டிக் சிஸ்டத்தோட அட்டாச் ஆயிருக்கனால இதை என்னன்னு சொல்கிறோம், இதையும் ஃபினால்னு தான் சொல்லணும். ஓகே, அது மாதிரி ஃபினாலில் வேறு எந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் அந்த ஓஹெச் குரூப் எங்கே அட்டாச் ஆகிருக்கணும், இப்போ இது குளோரோ பென்சீன். இதை எடுத்துக்கிட்டீங்க, இந்த இடத்துல ஒரு ஹெச்சுக்கு பதில் என்ன இருக்குது, ஓஹெச். அப்போ இதுக்கு பேர் குளோரோ ஃபினால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரோமேட்டிக் சிஸ்டத்தோட அட்டாச் ஆகிருந்தால் அதை ஃபினால். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா அரோமேட்டிக் கேரக்டர்ஸ். இங்கே எல்லாத்துக்குமே அலிஃபேட்டிக் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம எளிதாக படிக்கிறதுக்காக ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸை ஆல்கஹால்ஸாகவும் ஃபினால்ஸாகவும் பிரித்து ஈஸியாக படிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கைண்ட்லி புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் கலாபாரதி அகாடமி.